அப்படின்னா நம்ம தென்னங்கண்டு ஃபுல்லாகவே வச்சுருக்கோம், தேங்காய் முளைக்க வச்சோம். நமக்கு நல்ல முறையில் ஒரு 6 மாதம் கழித்து எல்லாமே தென்னங்கண்டு எல்லாமே வந்துட்டு, இது பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பூ சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால தான் இன்றைக்கி நம்ம தேங்காய் பூ சாப்பிட போகிறோம். இதுவரை நான் சாப்பிட்டது இல்லை பார்த்திங்க அப்படின்னா, இந்த தேங்காய் பூவுமே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால தான் இன்றைக்கி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம கஷ்டப்பட்டு தேங்காயில் முளைக்க வச்ச இந்த தென்னங்கன்று ஃபுல்லாகவே நம்ம முடித்து எல்லாமே தேங்காயெலாம் வெளியெடுத்து அந்த டவுன் எடுக்கணும். அது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை தான், ஆனால் அதுக்காண்டி தான் கொஞ்சம் மோசமான ஒரு தேங்காய் இது எடுத்து வச்சுருக்கேன். அதான் ரொம்ப வாடிப்பே தான் இருக்குது. நம்ம இதை தான் இன்றைக்கி தேங்காய் பூ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதை வெட்டி நீட்டாக தேங்காய் பூ எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல தென்னங்கன்றுலாம் நம்ம எடுக்கலை, ஆவாத தென்னங்கன்று தான் எடுத்தால் தான் நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு தேங்காய் முளைக்க வச்சு தென்னங்கன்று நமக்கு வந்திருக்கு, இதை நம்ம போக்காக்கிறது நமக்கு விருப்பம் கிடையாது. அதனால் நம்ம இன்றைக்கி தேங்காய் பூ எடுக்க போகிறோம். இதை ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வெட்டி க்ளீன் பண்ணிட்டு அந்த செரட்டைக்குள்ளே தான் நமக்கு தேங்காய் பூ இருக்கும். பாருங்கள் நம்ம தேங்காவை நம்ம நீட்டாக தொளிச்சாச்சு. இப்போ நம்ம இதை தான் உடச்சி பார்க்கணும். இதில் தான் தவுன் இருக்கும், பார்ப்போம். பார்த்தோன்னே தேங்காய் தான் இருக்குன்னு நினச்சேன், உள்ளே பார்த்தா லைட் லைட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. இப்போ நம்ம உரிச்சாச்சு, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு எப்படின்னு பார்ப்போம். உண்மையில் வேற லெவலில் இருக்குது, நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பந்து உருண்ட மாதிரி சூப்பராக எடுத்தாச்சு. எடுத்ததே ஒரு பெருசு தான், நீட்டாக எடுத்தோம். தின்னு பார்த்தா டேஸ்ட்டு உண்மையில் வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா நம்ம மண்ணு எல்லாமே உப்பு தண்ணி மண்ணு தான், லைட்டாக அந்த உப்பு தண்ணி மாதிரி இருக்குது. மற்றபடி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே அந்த டவுன் சாப்பிட்றேன், அதாவது பழந்தவுன் சாப்பிட்டேன், அதோடய இது நல்லாயிருக்கு. அது நல்லா நமக்கு சத்து, அதுவும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஆனால் அது உடைக்க ரொம்ப கஷ்டம். இது நமக்கு ஈஸியாக 2 தட்டில் வந்துட்டு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இதுமாரி வேஸ்ட்டு பண்ணாமல் ஏதாவது எப்படினாலும் நம்ம தென்னங்கன்று வைக்கும் போது ஏதாவது ஒன்று இருந்தால் டேமேஜாக இருக்க தென்னங்கன்றில் நீங்கள் எப்படி கண்டிப்பாக தவுன் சாப்பிட்டு பாருங்கள். முடிஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய கிடச்சிரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா வேண்டாம், நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம இதோடய இந்த வீடியோ முடிச்சிடலாம். நம்ம சேனலை பொறுத்தவரை நம்ம தென்னை மரம் தென்னங்கன்றுகள் எல்லாத்தையும் பற்றி நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.